அரசு மருத்துவமனையில் குழந்தை இறந்து பிறந்த சம்பவத்தில் 3 லட்சம் இழப்பீடு. சிவகங்கையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சத்யன், இவரது மனைவி ஜானகி பிரசவத்துக்காக 2013 செப்டம்பர் 27 சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவருக்கு செப்டம்பர் 30 குழந்தை இறந்த நிலையில் பிறந்தது. இதையடுத்து சத்யன் மருத்துவர்களின் அஜாக்கிரதையால் குழந்தை இறந்து பிறந்ததாக மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் தெரிவித்தார். மேலும் அவர் சார்பில் வழக்கறிஞர் டி எஸ் சரவணன் ஆஜராகினார். இதையடுத்து சத்யன் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். என்னுடைய பேர் வந்து சத்யன், சிவகங்கையில் வந்து வழக்கறிஞர். கடந்த 27/9/2013 என்னுடைய மனைவியை பிரசவத்திற்காண்டி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து அட்மிட் செஞ்சிருந்தேன். 27/9/2023 வரை எந்த ஒரு சிகிச்சையுமே அளிக்கப்படல. ஃபார்முலான ஒரு செக்கப்னு சொன்னால் பேபி வந்து நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்களே ஒழிய மற்ற எதுவுமே சொல்ல. கடைசியாக 30 வந்து ஆப்ரேஷன் பண்ணால் இறந்த குழந்தையாக தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் சொன்னது வந்து 27 டாக்டர் சொன்ன பரிந்துரை அடிப்படையில் வந்து நான் வந்து 27 அட்மிட் பண்ணிட்டேன். ஏன் குழந்தை வந்து சரியான காரணங்களுக்கு அவங்க எதுவுமே சரியான வகையில் சொல்லலை அவங்க என்ன சொல்லி. ரிப்போர்ட்ஸை பார்த்தா எல்லாமே நார்மல்னே வந்திருக்கு. இது தொடர்பாக பல முறை டீன்ட்ட கேட்டு சரியான விளக்கங்கள் இல்லாதனால வந்து மனித உரிமை கமிஷனில் வந்து நான் புகார் அளித்து வழக்கு தொடர்ந்தேன். அது வந்து உரிய முறையில் வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து விசாரித்து உரிய ஆவணங்கள் எதுவுமே வந்து மருத்துவமனையில் பராமரிக்கப்படுவதில்லை. அதன் அடிப்படையில் வந்து மெடிக்கல் நெகிஜென்ஸுக்கு ப்ரூவ் ஆகி 3 லட்சம் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3 லட்சம் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிட்டார். இது போன்ற தகவல் வந்து மக்களுக்கு தெரியுங்கிறக்காண்டி நான் வந்து இந்த நியூஸை வந்து நான் சொல்கிறேன். இன்ஃபேண்ட் டெத்துங்கிற வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவரையும் எந்த மருத்துவரையும் தண்டிச்சதா இதுவரையும் தெரியலை. அதாவது விசாரணைன்னு வர்றப்போ வந்து இன்ஃபேண்ட் டெத் சம்மந்தமாக வந்து எவ்ரி மந்த் வந்து கலெக்டரேட்டில் வந்து கூட்டம் கூட்டுறாங்க. கூட்டுறப்ப சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணுறல. முக்கியம் நான் என்ன சொல்கிறேன்னா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணணும். சம்மந்தப்பட்ட அலோவ் பண்ணால் தான் அங்கே என்ன நடந்துங்கிற விவரங்கள் தெரிய வரும். ஆனால் அவங்க டாக்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள டீம் ஃபார்ம் பண்ணி அந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மறைச்சு அந்த டாக்டரை முக்கால்வாசி தப்பு வைக்க தான் ட்ரை பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி. பேரண்ட்ஸ் அட்மிட் பண்ணால் தான் உரிய முறையில் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டதா, என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வரும். அது எதுவுமே கொடுக்கப்படல. என்னுடைய விஷயத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் அவங்க பராமரிக்கலை. அதுலேருந்தே தெரியுது அவங்க டாக்டர்ஸ் எவ்வளோ நெக்லிஜென்ஸ் எவ்வளோ ஒரு கவனக்குறைவாக இருக்காங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துகிறேன் இந்த விஷயத்த சொல்லிட்டு. எனது பெயர் சரவணன், வழக்கறிஞர். இவர் எனது நண்பர் சத்யன், வழக்கறிஞர். இவருடைய மனைவி 2013 சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சையில் 4 இருந்தார். 30/9/2013 குழந்தை இறந்து பிறந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஏன் என்று காரணம் கேட்கப்பட்ட போது எந்தவிதமான பதிலும் மருத்துவர்களால் அளிக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக புகார் அளித்தோம், அதற்கும் எந்தவிதமான பதிலும் அளிக்கப்படவில்லை. அதன் பின்பு தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டது, அந்த கேள்விகளுக்கு எந்தவிதமான பதிலும் அளிக்கப்படவில்லை. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் எந்தவிதமான செக்ஷன்கள் எதை கொடுக்கக்கூடாதோ அந்தந்த செக்ஷன்களை வழங்கி 81J 81O விசாரணை, தனிப்பட்ட நபரின் தலையீடு, உங்களுக்கு தலையிட எந்த உரிமையும் இல்லை போன்ற பதில்களாக வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையத்தில் இது சம்பந்தமாக புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் முன்னாள் நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் சார் அவர்களால் வழக்கு விசாரணை செய்யப்பட்டு மருத்துவர்களால் எவ்விதமான ஆவணங்களும் ஆதாரங்களும் கொடுக்கப்படவில்லை. ஏன் குழந்தை இறந்தது என்பதற்கான காரணங்கள், என்னென்ன மருந்துகள் செலுத்தப்பட்டது போன்ற ஆவணங்கள் எதுவும் பராமரிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்ற அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை 2022 ஆகஸ்ட் மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இதனால் வரை அந்த இழப்பீடு எதுவும் வழங்கப்படவில்லை. மேலும் இது சம்பந்தமாக தினந்தோறும் குழந்தை இறப்பு விகிதம் நடைபெற்று தான் வருகிறது. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.